புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகளை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை மே 28 பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். சாவர்கர் பிறந்த நாளில் பாஜக திட்டமிட்டு கட்டிடத்தை திறந்து வைப்பதாகவும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். இது மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிக்கும் செயல் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதேபோல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும் என காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்கின்றன. திமுக, கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட முக்கிய மாநில கட்சிகளும் காங்கிரசுடன் கரம் கோர்த்துள்ளன. இந்த நிலையில் திறப்பு விழாவை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகளை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜப்பான், பப்புவா நியூகினியா, ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு விட்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. சிட்னியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுக்கு தன்னை பார்ப்பதற்காக 20,000 மேற்பட்டோர் குவிந்ததை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மாத்திரமன்றி நாட்டின் முன்னாள் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் தமது தேசத்தின் நலனுக்காக நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்தனர். அந்த விழாவில் முன்னாள் பிரதமரும் கலந்து கொண்டார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். அனைவரும் ஒன்றாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்று தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.